ಶ್ರೀಮದ್ವೇದಾಂತರಾಮಾನುಜಯತಿ ಕೃಪಯಾ ರಂಗಿ ನಿನ್ನಸ್ತಭಾರಂ ತತ್ಸಂಪ್ರಾಪ್ತಾಗಮಾಂತದ್ವಿಜಯಮನುಗಣಂ ಶಿಷ್ಟತಾ ಪೂರ್ಣಮಗ್ರ್ಯಂ ಶ್ರೇಷ್ಠ ಶ್ರೀರಂಗರಾಮಾನುಜಮುನಿಕರುಣಾಲಬ್ಧಮೋಕ್ಷಾಶ್ರಮಂ ತಂ ಸತ್ವಸ್ಥಂ ಶ್ರೀವರಾಕಂ ಯತಿವರಮಣಘಂ ದೇಶಿಕಂ ಸಂಶ್ರಯಾಮಿ. ಶ್ರೀಮನ್ನಾರಾಯಣೀಯಂ ನಾನ್ಗಾವದು ಭಾಗಂ. மூன்றாவது பாகத்திலே குரு பவனபுரி என்று சொல்லக்கூடியதான குருவாயூர் க்ஷேத்திரத்தில் எழுந்திருக்கக்கூடிய எம்பெருமானுடைய மகிமைகளை எல்லாம் அனுபவித்தோம். அதாவது அவனுக்கு தன்னை பூஜிப்பவர்களை காட்டிலும் தன் அடியார்களை பூஜிப்பவர்களே மிகவும் பிடித்தமானவர்கள், அவர்களே அவனுக்கு அந்தர்யாமி என்றும் அவர்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்துள்ளதையும் அப்படிப்பட்ட எம்பெருமானே பகவான் என்ற சொல்லிற்கு உரியவன் என்பதை ஐஸ்வர்யச சமக்ரஸ்ய தர்மஸ்ய யசசஸ்ரிய ஞான வைராக்கியோஸ்தைவ ஷண்ணாம் பகை தீர்ணாக என்று விஷ்ணு புராணம் கூறுகிறது என்றும் அனுபவித்தோம். இந்த நான்காவது பாகத்திலே அந்த குருவாயூரப்பனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தின் வடிவழகை நாராயண பட்டத்திலே எப்படி வர்ணிக்கிறார் என்பதை அனுபவிக்கப் போகிறோம். பக்தர்கள் எப்பொழுதுமே எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களிலே ஈடுபட்டு அவனை சாட்சாத்காரம் பண்ண வேண்டும், அதாவது நேரில் காண வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள். அப்படி பரமாத்ம சாட்சாத்காரம் ஏற்படணும் என்றால் அவன் யார், எப்படிப்பட்டவன், எந்த உருவத்தில் இருக்கிறான் என்பதை நன்கு தெரிந்து கொண்டு தியானம் பண்ண வேண்டும். அவனை தெரிந்து கொள்வது எப்படி என்றால் அதற்கு அடிப்படை வேதம்தான். ஏனென்றால் அவன் வேத வேத்தியன், அடுத்து வேதாந்த வேத்தியன். வேதமும் வேதாந்தமும் தான் அவனுடைய ரூப குணாதிசயங்களை பறைசாற்றுகின்றன. அப்படிப்பட்ட வேதங்கள் ஓதும் குடியில் நான் பிறக்கவில்லை, ஆகையாலே உன் கல்யாண குணங்களையெல்லாம் தெரிந்து கொள்ள முடியவில்லை, அதற்காக வேதாத்தியனம் பண்ண முடியாமல் போய்விட்டது என்று கதறுகிறார் ஆழ்வார். குலங்களாய ஈரிரண்டில் ஒன்றிலும் பிறந்திலேன், நலங்களாய நற்கலைகள் நாளிலும் நவின்றிலேன். வேதாத்தியனம் பண்ணவில்லை, அதனால் அவனை தெரிந்து கொள்ள முடியவில்லை. சாஸ்திர பிரமாணங்களை கொண்டு அவனை தெரிந்து கொள்ளலாம் என்றால் அந்த சாஸ்திரமானது ஆறு விதமான பிரமாணங்களை எடுத்துச் சொல்கிறது. பிரத்யக்ஷம், அனுமானம், உபமானம், சப்தம், அர்த்தாபத்தி, அனுபலப்தி. இந்த சாஸ்திரங்களை கொண்டே ஞானிகளும் யோகிகளும் மகான்களும் பண்டிதர்களும் பகவானை அனுபவிக்கிறார்கள். உதயனாச்சாரியர் என்ற தர்க்க பண்டிதர் தான் இயற்றிய நியாய குசுமாஞ்சலி என்ற கிரந்தத்தில் பரமாத்மாவை சாஸ்திர பிரமாணத்தினால் நிரூபிக்கிறார். அதற்கு முன்பாக சில விஷயங்களை கூறி அதை நிரூபிக்க வேண்டுமென்று, எதை கொண்டு நிரூபிக்க வேண்டுமென்று தானே ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்கிறார். உலகத்திலுள்ள ஒவ்வொரு மனிதரும் அறம், பொருள், இன்பம், வீடு என்று சொல்லக்கூடியதான நான்கு வித புருஷார்த்தங்களில் ஏதாவது ஒன்றை அடைய வேண்டும் என்று எதிர்பார்த்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவரவர் இறையவர் இணையடியடைவர்கள் என்றபடி தங்களுக்கென்று ஒரு தெய்வம், ஒரு மதம், ஒரு கொள்கை இவற்றை ஏற்படுத்தி கொண்டுள்ளார்கள். குற்றமில்லாத தனக்குத்தானே பிரகாசித்து கொண்டிருப்பவன் இறைவன் என்று வேதாந்திகள். சிருஷ்டியின் முதலில் தோன்றியவர்கள், அனிமா முதலான எட்டு வித சித்தியை அடைந்தவர்கள் காப்பிலர்கள் என்று சொல்லக்கூடியதான சாங்கியர்கள். யோக மதத்தைச் சேர்ந்தவர்கள் பாதஞ்சலர்கள். பசு, பதி, பாசம் இம்மூன்றும், அதாவது ஜீவன், சர்வேஸ்வரன், பிரகிருதி
பிரளய காலத்திலும் அழியாதவை என்று சொல்லக்கூடிய மகா பாசுபதர்கள். சிவனே பரம்பொருள் என்று சொல்லக்கூடியதான சைவர்கள். புருஷோத்தமனே பரதத்துவம் என்று சொல்லக்கூடியதான வைஷ்ணவர்கள். நான்முகனே கடவுள் என்று சொல்லக்கூடியதான பௌராணிக்கர்கள். யஜ்ஞ புருஷனே இறைவன் என்று சொல்லக்கூடியதான யாஜ்ஞிகர்கள் என்று பௌத்த ஜைன சார்வாக்க விஸ்வகர்மா முதலான ஆஸ்திக நாஸ்திக மதங்கள் பல, தெய்வங்கள் பல. இப்படி இருக்க எதை கொண்டு நிரூபிக்க வேண்டும் என்று தொடங்குகிறார் உதயனாச்சாரியன். ஆனால் எல்லா பிரமாணங்களுக்கும் அப்பாற்பட்டவன் எம்பெருமான். ஆகையினாலே நாம் எந்த பரபிரம்மத்தை பரம்பொருளை சாட்சாத்காரம் பண்ண வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை தவிர வேறு எதையும் சிந்திக்கக்கூடாது என்று வேதாந்தமான பிரகதாரண்யக உபனிஷத்திலே சொல்லப்படுகிறது. ஆத்மாவாரே திரஷ்டவ்யா ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்யாசிதவ்யா. இங்கே திரஷ்டவ்யகா அப்படிங்கிறது பரதத்துவமான பரபிரம்மத்தை காண வேண்டும். அப்படி அதை பார்க்க வேண்டுமானால் அதை பற்றி முதலில் ஸ்ரோதவ்யகா கேட்க வேண்டும். யாரிடம் கேட்பது? ஆச்சாரியனிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். ஆச்சாரியனுடைய உபதேசத்தினாலே காலக்ஷேபங்கள் முதலமைகளை கேட்டு ஸ்ரோதவ்யகா கேட்க வேண்டும். அந்த பரதத்துவமான பகவானுடைய பெருமைகளையும் திருக்கல்யாண குணங்களையும் அவனுடைய வடிவத்தையும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். கேட்ட பிறகு மந்தவ்யக மனனம் செய்ய வேண்டும். கேட்டதை மனதில் தியானிக்க வேண்டும். தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். எப்படி என்றால் தைலதாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்ததி ரூபம் அப்படிங்கிற சாஸ்திரம். இடைவிடாமல் தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி தியானிப்பவர்களுக்கு முனிவர்கள் என்று பெயர். முனிவர்கள் மனநசீலர்கள். சடகோபமுனி, நாதமுனி, யாமுனமுனி, இராமானுஜமுனி போன்றவர்கள். இப்படிப்பட்ட தியானம் சமாதி நிலையை அடையச் செய்யும். அப்பொழுது மனதில் மானச சாட்சாத்காரமானது ஏற்படும். எம்பெருமான் தோன்றுவான். அவனையே நினைத்து இருக்க வேண்டும் என்கிறார் ஆழ்வார். முகுந்த மாலையிலே சரசிஜனயனே சசங்க சக்கரே முரபிதிமா விரமஸ்வசித்தரந்தும் சுகதரமபரம் நஜாது ஜானே ஹரிச்சரண ஸ்மரணாமிருதேன துல்லியம். அந்த ஸ்மரணம் அப்படிங்கிறது என்னன்னா அமிர்த துல்லியமானது. நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த நினைப்பதால் அச்சஞ்சலமான ஒரு பக்தியானது ஏற்பட வேண்டும். ஏ எம்பெருமானே, எனக்கு பக்தி ஒன்றே போதும் என்று பிரார்த்திக்கிறார் மேலே. நாஸ்தா தர்மே நவசு நிச்சயே நைவ காமோபோகே யத்யத் பவ்யம் பவது பகவன் பூர்வ கர்மானுரூபம் ஏதத் பிரார்த்தியம் மம பகுமதம் ஜன்ம ஜன்மாந்தரேபி த்வத் பாதாம்போருக யுககதா நிச்சலா பக்திரஸ்து. அதனால் எம்பெருமானத்தில் பக்தியே போரும்னு கேட்கிறார். ஏனென்றால் அவன் பக்த பராதீனன். பக்தன் எப்படி ஆசைப்படுகிறானோ அப்படி சேவை சாதிப்பான் எம்பெருமான். பொதுவாக ஸ்ரீயப்பதி சிவன் நாராயணன் எப்படி இருப்பான் என்பதை சந்தியாவந்தனம், திருவாராதனம் முதலான அனுஷ்டானங்களிலே தியானம் செய்து கொண்டு அனுஷ்டித்து வருகிறோம். தேய சதா சவித்ருமண்டலவர்த்தி நாராயண சரசிகாசன சன்னிவிஷ்டகா கேயூரவான் மகர குண்டலவான் கிரீட்டி ஹாரி ஹிரண்மயவபுகு திருதசங்கச்சக்கரஹ வனமாலி கதீசாங்கி சங்கீ சக்ரீசநந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணுகோ வாசுதேவோபிரக்ஷது. உன்னுடைய விக்கிரமம் ஒன்றொழியாமலெல்லாம் என்னுடைய நெஞ்சகம்பால் சுவர் வழி எழுதி கொண்டேன். காட்டவே கண்டபாதகமலம் நல்லாடையுந்தி
தேட்டரும் உதரபந்தம் திருமார்வு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி என்பதாக ஆழ்வார்களும், திருவடி முதலாக எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை அனுபவிக்கிறார்கள். ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எம்பெருமானை அனுபவிக்கும் பொழுது திருவடி முதலாக திருமுடி பர்யந்தம் அனுபவிக்க வேண்டும் என்று அனுபவித்து காண்பித்து கொடுத்துள்ளார்கள். இங்கே நாராயண பட்டத்திரி இரண்டாவது தசகத்திலே அந்த குருவாயூரப்பனை எம்பெருமானை திருமுடி தொடக்கமாக வர்ணித்து அனுபவிக்கிறார். சூரியஸ்பர்தி கிரீட்டம் ஊர்த்வதிலக புரோத்பாசி பாலாந்தரம் காருண்யாகுலநேத்ரம் ஆர்திர ஹசிதோல்லாசம் சுநாசாபுடம் கண்டோத்யன்மகராபகுண்டலயுகம் கண்டோஜ்வலத் கௌஸ்துபம் தத்ரூபம் வனமால்யகாரபடல ஸ்ரீவத்ஸ தீப்ரம் பஜே. சூரியனை விட பிரகாசமான கிரீட்டம் கஸ்தூரி திலகம் லலாட்ட பலகே என்றபடி ஊர்த குன்றத்தோடு கூடின நெற்றி, கருணை மிகுந்த கண்கள், புன்னகை பூத்த உதடுகள், கன்னங்களிலே பிரகாசிக்கும் மகர குண்டலங்கள், மீன் போன்ற மூக்கு, கழுத்தில் கௌஸ்துபமணி, வனமாலை, கோலமாமணியாரம், முத்துத்தாமம், ஸ்ரீவத்சம் என்று திருமுடி முதல் மார்பு வரை முதல் ஸ்லோகத்திலே எம்பெருமானின் திருமேனி சௌந்தர்ய வர்ணனையை தொடங்கி தியானிக்கிறேன் என்கிறார் நாராயண பட்டத்திரி. இரண்டாவது ஸ்லோகத்திலே எம்பெருமானுடைய தோள்வளைகள், கங்கணம், மணிக்கட்டில் கட்டியிருக்கக்கூடியதான காப்பு வளைகள், விரல்களிலே ரத்னங்களால் பதிக்கப்பட்ட மோதிரங்கள், சங்கம், சக்கரம், கதை, தாமரைப்பூ, தங்க அரைஞான் கயிறு, தாமரை போன்ற பிரகாசமுடைய திருவடிகள், இவ்வளவுதான் என்று வர்ணிக்க முடியாத வடிவழகையுடைய உன்னுடைய திருமேனியை நான் அடைகிறேன். இங்கே சுவாமி தேசிகன் திருவீந்திரபுரத்து எம்பெருமானை நவமணி மாலையிலே அனுபவிக்கும் பொழுது நின் வடிவழகு மறவாதார் பிறவாதாரே என்று அனுபவிக்கிறார். அப்படிப்பட்டதான குருவாயூரப்பனின் வடிவழகை திருவடி பர்யந்தம் இரண்டாவது ஸ்லோகத்திலே வர்ணிக்கிறார் நாராயண பட்டத்திரி. மூன்று உலகங்களிலும் பூஜிக்கப்பட்டதான உயர்ந்ததான வஸ்துவை காட்டிலும் மேன்மையானதும் மிக்க காந்தியை உடையதும் பிரகாசமாக இருக்கக்கூடியதும் பார்க்க பார்க்க பரவசம் ஏற்படுத்தக்கூடியதும் அழகுக்கெல்லாம் அழகாக வாசாம கோச்சரமாக இருப்பதும் ஆச்சரியமான கவர்ச்சியுடன் கூடின உன் திருமேனி அழகை பார்க்க யாருக்குத்தான் ஆசை ஏற்படாது என்கிறார் மூன்றாவது ஸ்லோகத்தில். ஹே அச்சுதா, உன் வடிவழிகினால் ஏற்பட்ட பிரேமையால் மகாலட்சுமி அங்கேயே நிலைத்துவிட வேண்டும் என்று சபலமில்லாதவளால் எல்லா இடத்திற்கும் செல்கிறாள், சஞ்சரிக்கிறாள். அப்படிப்பட்டவளுக்கு ஒரு இடத்தில் நிலையாக இருக்க மாட்டால் சபல சித்தம் படைத்தவள் என்ற அவப்பெயர் ஏற்பட்டுள்ளது. அது மிகவும் வருத்தமடைய செய்கிறது என்று நான்காவது ஸ்லோகத்திலே வர்ணிக்கிறார். ஹே லக்ஷ்மிபதியே, உம்முடைய வடிவழகால் வசியம்பட்டவளான லக்ஷ்மி தேவி உன்னை தியானித்து கொண்டும் உன்னுடைய திருக்கல்யாண குணங்களை பாடிக்கொண்டும் இருக்கிற பக்த ஜனங்களிடத்திலேயே வாசம் செய்கிறாள், அங்கேயே தங்கிவிடுகிறாள் என்று வர்ணிக்கிறார். ஆறாவது ஸ்லோகத்திலே பார்க்க பார்க்க புதிது புதிதாக அழகுடன் கூடிய அமுதத்தை பொழியக்கூடிய உம்முடைய திருமேனி சௌந்தர்யம் மனதை பரவசப்படுத்தி உடலில் மயிர்கூச்சல் சொரியும்படியாக பண்ணி அதை கேட்பவர்களுக்கு என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று மறுபடியும் மறுபடியும் கேட்கும்படி ஆனந்த பரவசமாக்குகிறது என்று வர்ணிக்கிறார். ஏழாவது ஸ்லோகத்திலே ஹே லக்ஷ்மிகாந்தா, பக்தி என்று சொல்லக்கூடியதான மோட்சோபாயமானது கர்மயோகம், ஞானயோகம்,
ஆகிய யோகங்களைக் காட்டிலும் மேன்மையானது என்று வியாசர் முதலான யோகீஸ்வரர்களால் போற்றப்படுகிறது. அது எல்லா ஜனங்களுக்கும் சுலபமாக கிடைக்கக்கூடியதல்லவா? 8வது ஸ்லோகத்திலே பயனை எதிர்பார்க்காமல் செய்யக்கூடியதான கர்மயோகம் நிதானமாக பயனை கொடுக்கும். ஞானயோகம் புலன்களுக்கு எளிதில் புலப்படாது, மனதால் அடைய வேண்டியது, அதுவும் கஷ்டம். உம்மிடம் வைக்கப்படும் பக்தியோ மிகவும் ருச்சியானது. எந்த ருச்சிரா ராமா என்றபடி உயர்வர உயர்நலம் தரக்கூடியது என்று வர்ணிக்கிறார் 8வது ஸ்லோகத்திலே. 9வது ஸ்லோகத்திலே மிகுந்த கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நித்திய நைமித்திக கர்மாக்களை அனுஷ்டித்து மனதை பரிசுத்தமாக்கி கொண்டு பிறகு ஞானயோகத்திலோ பக்தி யோகத்திலோ தகுதியை அடைகிறார்கள். அதனால் என்ன பிரயோஜனம்? வேறு சிலரோ சாஸ்திரஜானம் பகுக்லேஷம் என்றபடி சாஸ்திரஜானத்தால் பிரம்மத்தை தெரிந்து கொள்ள முற்பட்டு பல ஜென்மங்களில் மோட்சத்தை அடைகிறார்கள் என்று வர்ணிக்கிறார். 10வது ஸ்லோகத்திலே ஹே பிரபுவே, குருவாயூரப்பா, உன்னுடைய சரித்திரத்தில் இருக்கும் ரசமாகிற அமிர்த பிரவாகத்திலே அடிக்கடி மூழ்குவதால் ஞான மார்க்கம் தானாகவே சித்திக்கிறது. அது கஷ்டமில்லாமல் இந்த ஜென்மத்திலேயே சித்தியை அளிப்பதால் மேன்மை பெற்று விடுகிறது. அப்படிப்பட்ட உம்முடைய திருவடி தாமரைகளில் அன்பாகிய ரசம் கனிந்த பக்தியே எனக்கு சீக்கிரம் உண்டாகட்டும் என்று பகவானுடைய ரூபமான வடிவழகையும் பக்தி ஏற்படக்கூடிய இடமும் அதுதான் என்று வர்ணித்து தலை கட்டுகிறார் இந்த தசகத்தை நாராயண பட்டத்தில். அடுத்து 3வது தசகத்திலே பக்தனுடைய லட்சணத்தை எப்படிப்பட்டது என்று வர்ணிக்கிறார். அதை அடுத்த 5வது பாகத்திலே அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே வராக மகாதேசிகாய நமஹா.